எனக்கு ஒரு டவுட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா மத்திய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, மத்திய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட் வந்து நடுவண் அரசு தான் காப்பாத்தும், இந்தியாவை காப்பாத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஐயா, மத்திய அரசு தாக்கல் செஞ்சதுல சிலதை நான் சொல்றேன். மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி பயில 10 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்கள் கல்வி கடனுக்கு உண்டான வட்டி ரத்து செய்யப்படும். முன்னணியில் உள்ள 500 நிறுவனங்களில் 1 கோடி மாணவர்களுக்கு 6000 ரூபாய் இன்டர்ன்ஷிப்பு. புதிதாக பணியில் சேரும் அனைத்து இளைஞர்களுக்கும் 1 மாத ஊதியம் அரசு சார்பில் வழங்கப்படும். இன்னொரு விஷயம், பெண்களுக்கும் சில இது சொல்லியிருக்காங்க. பணிபுரியும் பெண்களுக்காக நாடு முழுவதும் சிறப்பு விடுதிகள் அமைக்கப்படும். பெண்களில் பெயரில் செய்யப்படும் பத்திரப்பதிவுக்குண்டான முத்திரை தாள் விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லியிருக்காங்க. ஒரு தாயுள்ளத்தோட மத்திய அரசு பட்ஜெட் கொண்டு வந்ததில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது நம்புகிற மாதிரியே இல்லையே.